வீட்டில் வந்து 6 வருஷம் வீட்டில் இருக்கேன். 6 வருஷம் வீட்டில் இருந்தால் எங்களை வீட்டில் 4 பேர் இருக்காங்க. 6 பேர் இருக்கிறாங்க வீட்டில். இருந்து நான் 6 வருஷம் வீட்டில் இருந்து எங்கள் மனைவி தான் எனக்கு சாப்பிட கொடுத்துருக்காங்க. எனக்கு கால் கையெல்லாம் வருத்தம் நடக்க இல்லாமல் பிரச்சனை தான் வீட்லேயே இருக்கேன். நான் கொழும்புல வேலை செஞ்சு வராங்க. இன்ன வரைக்கும் இந்த நிவாரணங்கள் யாருக்குமே கிடைச்ச பாருங்க. தோட்டத்தில் உள்ளவங்களுக்கு அதே நிமிஷத்தில் வர்றாங்க, நாளைக்கு தாரேன்றாங்க, இன்றைக்கு தாரேன்றாங்க. இவங்களும் ஆள் அந்த ஆத்திரம் அங்கிட்டு ஓடி தான் செய்கிறாங்க. ஓடாமல் இல்லை, எல்லாம் போய் பார்க்குறாங்க. ஆனால் யாரும் கிடைச்ச பாடலை இன்னும் வரைக்கும் கம்பூட்டி உத்தியோகஸ்தர் கொரோனான்னு சொல்லி நேற்று பந்தையை பற்றி போட்டாங்க. ஏ அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க இங்கேன்னு சொன்னால் அந்த சல்லியை பிரேக் பண்ணுறதுக்காக இந்த வேலைகளை செய்கிறாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி நினச்சி எல்லா மக்களும் ஒன்றுமா வாழணும். அவங்களுக்கெல்லாம் நிவாரணம் கிடைக்கணும். அதுதான் எங்களோட முழுமையான கோரிக்கை. இந்த மக்கள் அவ்வளோ பேர்த்துக்கும் நிவாரணம் கிடைக்கணும். அது மட்டும்தான் நான் சொல்ல வேண்டியது. ஒரே மாதிரி கொடுக்கணும். வேலை இல்லாமல் இருந்தாக்க நாங்கள் வேலை செஞ்ச சரியாக எங்களுக்கு கொடுக்கறதுக்கு வைப்பேன். வேலை செஞ்ச உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. நாங்கள் 40 வருஷம் வேலை நாங்கள் பெரியும் கொடுத்து எங்களுக்கு அது இதுன்னு கொடுத்து கடைசியில் ஒன்றும் இல்லாமல் இருக்கோம். நாங்கள் தாக்க முன்ன 2 பேர் இருக்கோம். எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் அங்கீகாரம் செய்யலை. அதனால நாங்கள் ஓட்டு போட அவகாசமாக இருக்கோம். எல்லா வேலையும் செய்கிறோம். சமைச்சிக்காரங்களை கேட்டால் அங்கே போய் கேள், இங்கவங்க கேட்டால் இங்கே போய் கேள். இது என்ன அது விளையாட்டுக்குள்ள வாரிகளே எங்களை வீணாக்குறாங்க. இது தேவைங்களா? எனக்கு 60 வயசாச்சு. மாப்பிள்ளையும் மௌத்தாயிட்டாரு. 9ஆம் மாதம் எந்த ஒரு உதவியும் இல்லை. இஸ்டேட்டால் சமர்த்தி போமம் இது கூப்பிடணும் இல்லை. அந்த 5000 கிடைக்கல. போம் நிரப்பி கொடுத்தோம். இது வரைக்கும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. And then.